நான் என்ன கொஸ்டின் சொல்லிட்டு இருந்தேன் அது மறந்துட்டேன். குட்டி ரிமைண்டர். ஜிங்கி கமல். ஜிங்கி கமல் பத்தி. சோ அக்கா வந்துட்டு ஷாப்பிங் வந்து நான் எதிர்பார்த்தது என்னன்னா அக்கா தான் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன், பட் அன்பார்ச்சுனேட்டா நீங்கன்னு சொல்லிட்டீங்க. சோ அதிகமா வந்து யாரு சண்டை போட்டு பொசசிவ்னஸ் ஆகா உங்க உங்க ரெண்டு பேத்துக்குள்ள? கொஞ்ச நேரம் வந்து போன் வச்சிட்டு இருந்தா கூட போன் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நான் கீழே வச்சிடணும், போன்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட ஒரு மாதிரி சோகம் ஆயிருவாங்க. என்ன வேணும் கேளுங்க சொல்றேன். சோ அச்சுக்குட்டியோட பர்த் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அச்சுக்குட்டி நீங்க வாங்குனதுல இருந்து சோ எவ்ளோ ஜாலியா இருந்திருக்கும் இல்லையா அந்த மொமெண்ட் உங்களுக்கு? சோ அந்த மொமெண்ட் பத்தி கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி ஆகணும்க்கா. ஏன்னா நீங்க இத பத்தி ஒரு வீடியோலும் பேசல, சோ அச்சுக்குட்டியோட பர்த்டே வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க அதெல்லாம் பாத்துருக்கோம். சோ அச்சுக்குட்டி உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறது கண்டிப்பா எங்க எல்லாருக்கும் தெரியும். சோ அவங்கள பத்தி நீங்க ஒரு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வேணும் கண்டிப்பா இவங்க சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு அனுபவம் டெலிவரிக்கு முன்னாடி அவங்க ஊர்ல இருக்காங்க, நான் அபுதாபியில இருக்கேன். அவங்களுக்கு கொடுத்த ஷெட்யூல் டேட் வந்து பாத்தீங்கன்னா December 25 கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வந்து டியூ டேட் கொடுத்தாங்க. ஓகே இப்போ ஓகேங்களா? ஸோ 25th கிறிஸ்மஸ் டியூரேஷன் கொடுத்ததுனால நான் ஒரு 5 days முன்னாடி டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அந்த டைம்ல டிராவல் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா 20th 20th பெயின் வந்தது, 20th அவங்களுக்கு பெயின் வந்துருச்சு. கரெக்டா 20th தான் நானும் டிக்கெட் புக் பண்ணிட்டு அபுதாபில இருந்து ஃப்ளை பண்ண போறேன். நான் ஏர்போர்ட் போறதுக்கும் அவங்களுக்கு ஊர்ல பெயின் வர்றதுக்கும் கரெக்ட் ஆயிருச்சு. ஸோ வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, என்னால ஃப்ளைட்டும் ஏற முடியல, டெலிவரி ஆன நியூஸும் கேட்க முடியல. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அபுதாபில இருந்து ஸ்ட்ரைட் ஃப்ளைட் சென்னைக்கு கிடையாது. ஸோ நான் டிரான்சிட் போய் தான் போகணும். நான் இங்க இருந்து மஸ்கட் போயிட்டு மஸ்கட்ல இருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சிதான் போகணும். ஸோ எனக்கு என்ன எல்லாருமே சொன்னாங்க அப்படின்னா, நீங்க மஸ்கட் போய் ரீச் ஆன உடனே வந்து உங்களுக்கு குட் நியூஸ் வந்துடும், உங்க வீடியோ கட் ஆயிடுது. வரும் வரும் மஸ்கட் போய் சேர்ந்த உடனே வந்து டெலிவரி ஆயிடும்ன்ற குட் நியூஸ் வரும் சொல்லிட்டு விஷ் பண்ணி அமிச்சாங்க எனக்கு. நான் மஸ்கட் போய் ரீச் ஆன பிறகு கூட எனக்கு அந்த நியூஸ் வரல. எனக்கு என்னன்னா ஒரு நல்ல நியூஸை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறுவோம் சொல்லிட்டு மஸ்கட்ல உட்காந்துட்டேன். போர்டிங் பாஸ் பாஸ்போர்ட் வச்சுட்டு ஒரு ஓரமா போன் எடுத்துட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். அப்படின்னு போது அடுத்த ஃப்ளைட்டுக்கு டைமும் ஆயிடுச்சு, எமர்ஜென்சி கால் என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் ஃப்ளைட்டுக்கு ஏறவே இல்லை. அப்புறம் அங்க இருக்க ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்லாம் என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டு உனக்கோசம் தான் ஃப்ளைட்டே வெயிட் பண்ணுது, ஏன் என்ன ஆச்சு அப்படின் போது அவங்ககிட்ட எல்லா ஸ்டோரியும் சொன்னேன். அவங்க சொன்னாங்க ஒன்றும் பயப்படாதீங்க, சென்னை போயிடுங்க, சென்னை போயிட்டீங்கன்னா உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை காம்ப்ரமைஸ் பண்ணி ஃப்ளைட்ல ஏற்றி விட்டாங்க. நான் அப்புறமா சென்னை வந்து லேண்ட் ஆன பிறகுதான் வந்து எனக்கு நியூஸ் வந்தது மாதிரி டெலிவரி ஆச்சு சொல்லிட்டு. இல்லை பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, அஸ்வின் பிறந்த உடனே ஹாஸ்பிட்டல ஃபர்ஸ்ட் போய் பார்த்தது நான் மட்டும்தான், வேற யாருமே வந்து போல. எல்லாருக்குமே சர்ப்ரைஸ், பக்கத்துல இருந்து வரவங்க பார்க்கறதுக்கே வந்து இருக்கும்போது ஒரு ஃபாரின்ல இருந்து உடனே நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியம். அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அஸ்வின் கிட்ட. அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா, அச்சுக்குட்டி பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்க, அதாவது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அச்சுக்குட்டி அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் லைவ் கட் பண்ணிடுறேன். இல்ல லைவ் இருக்கு. அஸ்வின் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பேபி. ஏன்னா ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் பேபி. என்னோட ஃபேமிலியில வந்து பையன் கிடையாது, இவங்க ஃபேமிலியில பொண்ணு கிடையாது. ஸோ எங்க வீட்டுல பையன் பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவா இருந்தாங்க. ரெண்டு ஃபேமிலியிலுமே பையன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையா இருந்தாங்க.
அதுக்கேத்த மாதிரி லக்கிலி அஸ்வின் பாய் அப்படின்னு ஒன்னு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம், சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது. நாட்டு ஐ மீன் லேபர் ரூம்ல இருந்து வெளியில வார்டுக்கு வரத்துக்குள்ள இவங்க கரெக்டா வந்துட்டாங்க. ஸோ இவங்களும் நானும் சேர்ந்துதான் அஸ்வினை ஒன்னா வாங்கணும். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில வந்துட்டு இவரை உள்ள கூட விடல ஹாஸ்பிட்டல்ல. 5 நாள் எனக்காக பாவம் இவங்க வெளியில புல் தரையில படிக்கட்டுல எங்கெங்கயோ படுத்திருந்தாங்க 5 நாள். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. உள்ள அலவும் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு வழியா நாங்க அஸ்வினா கூட்டிட்டு 5 டேஸ் கழிச்சுதான் எனக்கு வந்துட்டு எனக்கும் அஸ்வினுக்கும் வந்து அப்சர்வேஷன்ல வச்சுட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. ரெண்டு பேரும் அப்சர்வேஷன்ல வச்சதுனால எனக்கு நார்மல் டெலிவரி தான், ஆனா டிஸ்சார்ஜ் பண்ணல. 5 நாள் கழிச்சுதான் பண்ணாங்க. இவங்களுக்கு இருக்கிறதே 10 நாள் லீவ் தான். அதுல 5 நாள் ஹாஸ்பிட்டல்லே ஓடி போயிடுச்சு. மீதி 5 நாள்ல 2 நாள் இந்த பாஸ்போர்ட் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டாங்க. சோ 3 நாள் தான் அவங்களால எங்க கூட இருக்க முடிஞ்சது. அப்புறம் ஒரு வழியா அஸ்வினை கூட்டிட்டு நாங்க அபுதாபி வந்துட்டோம். நான் எல்லாரும் இன்னைக்கு பாக்குறாங்க இப்படி இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உண்மையிலேயே அஸ்வினை வளர்க்க நாங்க பட்ட கஷ்டம் வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாதுமா, கொஞ்ச நஞ்ச கஷ்டமே கிடையாது. ஏன்னா நான் அப்போ வந்து 21. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் எனக்கு என்ன பெருசா வந்துட்டு விவரம் தெரிஞ்சிருக்கோம், ஒண்ணுமே தெரியாது. 21 அவங்க ஆபீஸ் போயிருவாங்க, தலை கூட நிக்கல. அஸ்வினை கூட்டிட்டு நாங்க வந்து அபுதாபிக்கு போயிட்டோம். அப்போ வந்துட்டு எனக்கு மதர் ஸ்பீடிங்லயும் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ அஸ்வின் ஏன் அழறான், எதுக்கு அழறான், தலை நிக்கல, உரம் விழுந்துருச்சா, ஒண்ணுமே தெரியாது. ரெண்டே பேரு ஒரு ஒரு பாஷையே தெரியாத ஒரு ஊர்ல நாங்க அஸ்வினை வச்சுக்கிட்டு எதுக்கு அழுகிறானே தெரியாம. ஏசி புதுசு, நம்ம ஊர்ல எல்லாம் துளி கட்டி போடுவோம், இங்க அதெல்லாம் கிடையாது, ஒரு ஸ்க்ரூ கூட அடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அஸ்வின் வந்து என் மடியிலேயே தான் தூங்குவான். நான் இப்படியே வச்சுட்டேதான் நான் தூங்குவேன், அப்படியே வச்சுட்டுதான் அவங்களும் தூங்குவாங்க. மாறி மாறி இப்படியே உட்காந்தே தூங்குவோம் ரெண்டு பேரும். இன்னும் கூட சொல்லணும்னா, வாஷ் பேசின்ல அஸ்வினை போட்டுட்டெல்லாம் நான் வந்து பாத்ரூம் போயிருக்கேன். அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அஸ்வினை வந்து வளர்த்தோம். எங்களுக்கும் தெரியாது குழந்தை வளர்க்கறது. தலை நிக்காத குழந்தைய அஸ்வினை கூட்டிட்டு வந்துட்டோம். அவனுக்கு ஃபீட் பண்ணணும், அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா பாத்துக்கணும். சரி, இவங்க யாரும் இங்க எங்க கூட கிடையாது, இங்க ஏன்னா யாரும் வரல. அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து அவனை வந்து சுத்தி. அபுதாபில யாருமே கிடையாது, யாரும் மேரிட் கப்பிள்ஸ், நியூலி மேரிட் கப்பிள்ஸ் தான் இருக்காங்களே தவிர குழந்தை வச்சுட்டு அப்படி யாருமே இல்ல. தம்பிக்கு தலை கூத்தணும்னா அவ்வளவு கஷ்டப்படுவதா. குழந்தை வளர்ப்புனாலே பயந்து போய் ஒரு ஒரு 5 இயர்ஸ் அஸ்வினுக்காகவே டெடிக்கேட்டடாவே நாங்க இருந்துட்டோம். அவன் எங்களோட சேர்ந்து சாப்பிட்டு தூங்கி எழவே 5 இயர்ஸ் ஆச்சு. சோ அஸ்வின் வந்து என்ன சொல்றது, பார்த்து பார்த்து வளர்த்தோம் நாங்க. நீங்க கொஞ்சம் பேசுங்க. சோ அம்மா அப்பா வந்து நல்லா எமோஷன் ஆயிட்டாங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க. ஒரு வீடியோலயும் நீங்க பேசி நான் கேட்டதே இல்ல. சோ பிளீஸ் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லுங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த டிக்டாக் ஜர்னி பத்தி? நீங்க ஏதாவது சொன்னீங்க நல்லா இருக்கும், எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இல்ல, டிக்டாக் ஜர்னின்றது எனக்கும் கொஞ்சம் இல்ல, நான் அது நினைச்சு பாக்கல. லைக் வந்து கொஞ்சம் டாப்பா வருவோம், மீன் இந்த மாதிரி கொஞ்சம் நானும் நினைக்கல. நான் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்றதுக்காக தான் நானும் இதுக்குள்ள வந்தேன். நான் நினைச்சு பாக்கல, நான் இறந்ததுக்குள்ள எங்க அம்மா டக்குன்னு இறங்கிடுவாங்கன்னு. சோ அதிகமா ஃபேமஸ் ஆனது எங்க அம்மா தான். மூணு பேருமே ஃபேமஸ், அதாவது எங்க ஸ்ட்ரென்த்தே நாங்க மூணு பேர் தான். கரெக்டா? ஆமா, ஃபேமிலி பாண்டிங்ன்றது எல்லாரோட கோஆபரேஷன் இருந்தாதான் முடியும். நாங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வீடியோ போட்டாலும் க்வெஸ்சன் வரும், எங்க அஸ்வின் காணோம், எங்க அண்ணா காணோம். எல்லாருக்கும் நாங்க மூணு பேரும் ஒரு ஸ்கிரீன்ல இருக்கோம். அச்சுக்குடி வந்து ரொம்ப கம்மி தான். நீங்க ரெண்டு பேரும் பேசி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் அச்சு கண்டிப்பா பேச வச்சிருக்கோம் இந்த பாட்டி அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். பேசிருக்காங்க அந்த குப்பத்து உங்க கூட பண்ணதுல எல்லாம் பேசிருக்காங்க. பட் இந்த மாதிரி தனியா பேசி நான் பார்த்ததுல சொல்றாங்க. எனக்கு ஒரு ஆசை வச்சு பார்த்தேன், அதை நிறைவேற்றிக்கிட்டேன். ஃபேமிலியில நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல, லைக் நீங்க கண்டிப்பா இதை நீங்க பேசி ஆகணும். எவ்வளவு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா மேரேஜ்னா ஓகே சண்டை, சோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க.
இருக்காங்க சோ அவங்களுக்கு மத்தியில இவ்ளோ அழகா கியூட்டான கப்பல்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்பவே புல் அடிக்கிற விஷயமா இருக்கு சோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும் அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க சொல்லி கொடுக்கணும் சோ அது ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டுமே ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் இந்த விஷயம் நிறைய பேசுறோம் உங்க பர்சனல் லைஃப் எல்லாம் இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டே அதையும் ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்க சோ அதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா இது பாக்குற எல்லாருக்குமே ஒரு உங்களை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் நீங்க குடுக்கறதெல்லாம் நாங்க சந்தோஷமா ரசிச்சு பாக்குறோம் சோ நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டா போயிருக்கும் சோ அத நீங்க கண்டிப்பா இதை பதிவு பண்ணி ஆகணும் இந்த மாதிரி ஃபேமிலினா என்ன அப்படின்றத நீங்க ஒரு சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அக்கா நல்ல விஷயம் ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய சைட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே சொல்றேன் அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதை விட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் அசைக்க முடியாத ரிலேஷன்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்பா கிட்ட எல்லா விஷயம் ஷேர் பண்ண முடியாது அம்மா கிட்ட எல்லா விஷயம் ஷேர் பண்ண முடியாது தங்கச்சி கிட்ட தம்பி கிட்ட அண்ணா கிட்ட மாமா கிட்ட மச்சா கிட்ட ஒய்ஃப் கிட்ட கூட எல்லா விஷயமும் ஷேர் பண்ண முடியாது ஆனால் எல்லா விஷயத்துமே ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட மட்டும்தான் ஸோ என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய ரிலேஷன்ஷிப்பு நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய மீனிங் அதாவது ஃபேமிலின்னும் போது எல்லா ஃபேமிலியுமே வந்து கஷ்டங்கள் சோகங்கள் அப்புறமா வருத்தங்கள் கோபங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்றது தான் வந்து லைஃப் எங்கள் லைஃபுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னா வந்து வெரி சிம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஒர்க்கிங் மேன் ஸோ எல்லா இடமும் வெளியில் போகிற ஆள் சைட் போகிற ஆள் ஆஃபீஸ் போகிற ஆள் கிளைண்ட் ஆஃபீஸ் போகிற ஆள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிலேஷன் விண்டோ வந்து நிறைய எனக்கு கிடைக்கும் என்னுடைய எமோஷன்ஸை வெளியில் கொண்டு வரத்துக்கோ என்னுடைய கோபத்தை வெளியில் கொண்டு வரத்துக்கோ அப்படின்னும் போது எனக்கு என்னுடைய கொலீக்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சபார்டினேட்ஸ் என்னுடைய ட்ராவல் பார்ட்னர்ஸ் என்னுடைய கிளைண்ட் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு கிடைப்பாங்க அவங்க கிட்டலாம் வந்து என்னுடைய எமோஷன்ஸை வந்து ஈஸியாக நான் ஷேர் பண்ணிக்கலாம் பட் ஆஸ் ஏ ஹோம் மினிஸ்டர் இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா காலையில் வீட்டில் எழுந்தாங்கன்னா வீட்டிலேயே தான் இருப்பாங்க இங்க வெளியில போக மாட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிற ஒர்க்கே வந்து ஃபுல்லாயிடும் இவங்களுடைய எமோஷனல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வேற யாருமே கிடையாது ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன் இப்போ நான் ஈவினிங் வந்தேன்னா எங்கிட்ட மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்ல எனக்கும் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல புரிஞ்ச பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்த உடனே எல்லா வேலையும் போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு காஃபி போட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருவோம் ஒரு ஒன் ஹவர் கண்டினியூஸாக என்னென்னலாம் நடந்தது என்னென்னலாம் போறாங்க என்னென்ன வந்தாங்க என்னென்ன பிரச்சனை வந்தது எல்லா எமோஷன்ஸும் எங்ககிட்ட கொட்டிடுவாங்க கொட்டிட்டாங்கன்னா இந்த ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லவ்வும் அஃபெக்ஷனும் ஜாலியாக தான் இருக்கும் ஸோ அந்த எமோஷனில் வந்து கொட்டுறதுக்கு இப்போ வந்து நிறைய கப்பல்ஸுடைய சண்டைக்கு மெயின் காரணம் என்னென்னா ஹஸ்பண்ட் சொல்ல முடியாது ஒரு ஒரு மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் சொல்றதை கேட்கறதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க ஒரு ஃபோன் வருதுன்னா கிளைண்ட்டு கிட்ட பத்து மணி நேரம் பேசுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஒய்ஃப்ட ஃபோன் வர என்ன விஷயம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் வை அப்படின்னுடுவாங்க பட் அதை வந்து பண்ண வேண்டாம் என்னன்றதை காது கொடுத்து கேட்கலாம் கேட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓகேவா அப்படியா சரிம்மா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கும் நான் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன் வெரி சிம்பிள் இந்த மாதிரி நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது என்னுடைய ஒப்பீனியன் இப்போ ஹோம் மினிஸ்டர் சொல்லுவாங்க இல்ல ஜென்னி பொதுவாவே வந்து எனக்கு இந்த சண்டை போடுறதெல்லாம் வராது அண்ட் அதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது எதுவா இருந்தாலும் ஓபனா போய் நான் சொல்லிடுவேன் அவங்க கிட்ட எனக்கு இந்த கஷ்டப்படணும் எப்பவுமே இவங்க பாப்பாங்க
இல்லங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் காலேஜ் மேட் கல்யாணம் ஸ்கூல் மேட் கல்யாணம் நமக்கு ஆசையா இருக்கும் போறதுக்கு இவங்க சொல்லுவாங்க நான் இல்லப்பா வேண்டாப்பா கஷ்டப்படுவேன் அப்படின்னுவாங்க இருந்து இல்லங்க நான் போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன் பட் உண்மையிலேயே நான் அவங்க சொன்ன மாதிரி அதை ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சோ அப்போ எனக்குள்ள என்னன்னா நம்மளை விட அவங்க கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்க அப்ப அவங்க சொன்னா அது கரெக்டா இருக்கும் நம்ம கேட்கணும் நம்ம நல்லதுக்கு தான் அவங்க சொல்றாங்கிறத நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன் அதனால அவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்களா ஓகே அப்படிலே கிடையாது அது அவங்க சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் அப்படியே நான் பழகிட்டேன் அது கரெக்டாவும் இருக்கும் அவங்க எப்பவுமே என்னோட கம்ஃபர்டபுளை தான் பார்ப்பாங்க நான் வந்து அட்லீஸ்ட் நானாவது கம்ஃபர்டபுள் சோனை விட்டு வெளியில போவேன் அவங்க என்னோட கம்ஃபர்டபுளை மட்டும்தான் பார்ப்பாங்க எப்பவுமே சோ அதனால இவ்வளவு தூரம் ஆபீஸ்ல பயங்கரமா என்ன சொல்றது பெரிய மீட்டிங்கே நடந்துட்டு இருக்கோம் எனக்கு அது தெரியாது நான் கால் பண்ணிருப்பேன் இருந்தாலும் என்னோட கால் அட்டன் பண்ணுவாங்க அட்டெண்ட் பண்ணி நான் மீட்டிங்ல இருக்கேன் கூப்பிடுறேம்மா ஏதாவது அர்ஜென்டான்னு கேட்டுட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் போனை வைப்பாங்க இமீடியட்டா மீட்டிங் முடிச்சுட்டு வந்து அந்த காலையும் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்பாங்க அந்த கேரிங் எல்லாம் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போது எப்படி சண்டை வரும் சொல்லுங்க வெரி சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் விட்டு கொடுத்தல் இது ரெண்டு இருந்தா போதும் லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கணும் லைஃப் வந்து ஹாப்பியா வாழதான் லைஃப் சண்டை போறதுக்கோ பொறாம போறதுக்கோ ஒருத்த ஒருத்தர பிளேம் பண்றதுக்கோ ஈகோயிசம் காட்டுறதுக்கெல்லாம் லைஃப் கிடையாது எல்லாத்தையும் விட்டு தள்ளணுமா இருக்க போறது கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் ஜென்னி லைஃப் இஸ் டூ ஷார்ட் நிறைய நல்லவங்களை நம்ம கூட வச்சுக்கணும் அதாவது நம்மளை பிடிக்காதவங்களும் கண்டிப்பா இருப்பாங்க அவங்களாலதான் நம்ம மேல முன்னுக்கே வருவோம் சோ நம்மளை பிடிக்காதவங்களும் இருப்பாங்கதான் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பேசுவோம் நல்ல நண்பர்களை கூட சேர்த்துப்போம் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா இருக்கும் உண்மையா சொல்லிட்டு மாக்கா உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை உங்களை பார்த்து போய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டிக்டாக் பண்ணும் போதெல்லாம் இவ்வளவு ஒரு கியூட் ஃபேமிலியா சோ வந்து ஏதோ ஒரு விஷயத்துல உங்ககிட்ட கண்டிப்பா பேசணும் உங்க கூட பழகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அது இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு நிறைவேறிட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்குது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எங்கயோ உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சதுல மறந்து போச்சு உண்மையா சொல்றேன் நான் நிறைய க்வெஸ்சன் எழுதி வச்சிருந்தேன் பட் உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு எதுவுமே கேட்க தோணல அப்படியே பிளைண்டா இருக்கு சீரியஸா நான் க்வெஸ்சன் எழுதி வச்சிருக்கேன் எங்கெங்கதோ இருந்து சொல்ல போன பெரிய பட்டியலே இருக்குங்க அது மாதிரி சொல்ல போனோம்னா நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதோ இந்த உலகத்துல எங்கயோ ஒரு மூலையில இருக்கிற எங்களையும் இன்னொரு உலகத்துல இன்னொரு மூலையில இருக்கிறவங்களையும் வந்து அவ்வளவு ஒரு பாண்டிங் கூட சேர்த்து வச்சது அப்படின்னா அது டிக்டாக் மட்டும்தான் இல்லைங்களா நம்ம நம்ம மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் ரசிக்க இருக்காங்க எங்க போனாலும் வந்து எங்களை ஐடென்டிஃபை பண்ணி பாசத்தோட பேசுறாங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் லாங்குவேஜே சம்மந்தம் இல்லை நம்ம ரீஜனலும் சம்மந்தம் இல்லை ரெண்டாவது வந்து இப்போ கல்ச்சரும் டிஃப்ரெண்ட்டு இப்போ எங்கேயோ ஒரு யூரோப் கண்ட்ரியில வந்து சோஃபிகா கண்ட்ரியில போகும்போது கூட அங்கே கூட கண்டுபிடிச்சிட்டு ஆஹா நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உண்மையாவே என்ன சொல்றது என்னுடைய பேரண்ட்ஸ் எங்க அப்பா எல்லாம் கூப்பிட்டு என்ன கூப்பிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டார் என்னடா அவளுக்கு இவ்வளவு வயசாகுது இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிற கேமரா முன்னாடி ஜிங்கி ஜிங்கின்னு ஆடுறான் அதை பேர் 100 பேர் பாக்குறாங்க உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவரு நான் அதை பத்தி கேட்டுக்கிறது கிடையாது எங்க அம்மா சொல்லுவாங்க டே உடம்பு டான்ஸ் ஆனா பிரபுதேவ மாதிரி உடம்பு வச்சிருந்தா ஆடலாம் நீ நல்லா செஞ்சு கவுண்ட் பண்ண மாதிரி உடம்பு வச்சு டான்ஸ் ஆடுறான் கூட ஏமா திட்டுவாங்க இது மட்டும்தான் இது மட்டும்தான் வந்து கிரிட்டிசைசேஷன் வந்து எங்களுக்கு டிக்டாக்ல வந்தது இதை விட்டுட்டு வேற எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்ல ஒரு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கோ எல்லாரும் வந்து நல்லா இருக்கு அப்படின்றதுனால நானும் நல்லா இருக்கு அவ்வளவுதான்
சோ அக்கா, சோ நீங்க டிக்டாக் எப்போ மிஸ் பண்றீங்க? இப்போ என்ன நிறைய ஃபேமிலி உங்களை நாங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. சோ அங்க வந்து டிக்டாக் பேன் இல்ல அப்படிதானே? அங்க என்னோ போயிட்டு தான் இருக்கு. சோ எப்படி தமிழ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்களா? பண்றதுக்கே உங்களுக்கு யாராவது நம்ம ஊர் மக்கள் நம்மளை விரும்பி பார்க்கும் போது அது என்ன வேற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன அந்த பாண்டிங் ரொம்ப போயிருக்கும் இல்ல உங்களுக்கு? ஒரு ரொம்ப கனெக்டடா இருந்திருப்பாங்க நிறைய பேரு. சோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்க ஃபேன்ஸுக்கு எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்ல ஜெனி, உண்மையிலே டிக்டாக் இருக்கு இருக்கு அவ்வளவுதான். எங்களுக்கு எங்களை ரசிச்சவங்க எல்லாம் வந்து இப்ப எங்க கூட இல்லன்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நாலஞ்சு நாள் வந்து எங்களுக்கு சோர் தண்ணியே இறங்கல. சீரியஸா சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. எதையோ பெருசா இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இன்ஸ்டால எல்லாம் அவ்வளவு போக மாட்டோம். இப்ப இன்ஸ்டாவே கதின்னு உட்காந்துருக்கோம். யூடியூப் பக்கம்லாம் நான் போவேன்னு நான் கனவுல கூட நான் நினைச்சு பார்த்ததே கிடையாது. என்ன அவ்வளவு தூரம் கூப்பிட்டாங்க, அக்கா வாங்கக்கா யூடியூப்ல விளாக் போடுங்கக்கா, நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லுங்கக்கான்னு சொன்னாங்க. அவ்வளோ டெடிக்கேஷன் எனக்கு கிடையாது, அதனால நான் அதை பெருசா வந்து கண்டுக்கல. ஓகே, ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணமா, நாலு வீடியோ எடுத்தோமா, போஸ்ட் பண்ணமா அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு இருந்தேன். இப்போ நான் எல்லாரையும் தேட ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி இப்போ எல்லாரையும் தேட ஆரம்பிச்சிருக்கேன். அதனாலதான் இப்போ வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணதுனாலதான் இப்போ கமெண்ட்ஸுன்னு தனியா வந்து நான் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு நான் வந்து எல்லாரோட நேமும் இப்ப வாசிக்கிறதுக்கு ரீசன் நான் எல்லாரையும் மிஸ் பண்றேன், ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன சொல்றது, வார்த்தைகளே இல்லம்மா. அவ்வளவு தூரத்துக்கு நாங்க அவங்களதான் சுத்தி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்றதுக்கு கூட இப்ப யாருமே இல்ல. அவங்களுக்கு பிடிச்ச திறமையை வெளிப்படுத்துறது நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டேதான் இருப்பாங்க. சோ அதெல்லாம் தாண்டியும் நீங்க ஷைன் பண்றீங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு அழகான விஷயம். கண்டிப்பா நீங்க தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா நான் உங்களோட வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்க, மேல அப்டேட் வந்த உடனே நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். யூடியூப் நான் உங்களுக்காகவே முதல்ல போவேன், வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பேன். சோ அந்த அளவுக்கு ரசிச்சு பாக்குறேன். ஏன்னா டிக்டாக்ல அந்த மாதிரி பாத்துட்டு இப்ப வந்து எனக்கே ஒரு கேப் இருந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்றது, அந்த அடிக்கடி அந்த அப்டேட் இல்லாத மாதிரி ரொம்ப விரிசல் விழுந்த மாதிரி இருக்கு. சோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு ஃபீல் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம். சோ அதனாலதான் அந்த ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்க்கா. நினைச்சிருச்சு கேட்கணும்னு நினைச்ச க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு. பட் ஏதோ ஓரளவு கேட்டுட்டேன். சோ இருந்தாலும் நீங்க உங்க ஃபேன்ஸுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஏதாவது சொல்ல நினைச்சீங்க அப்படின்னா அதை கரெக்டா இதுல சொல்லிடுங்க. நான் கமெண்ட் செஷன் இல்ல. சோ எல்லாரும் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க இல்லையா, நம்ம இந்த இன்டர்வியூ பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறத. ஃபேன்ஸ்னு சொல்றதை விட எல்லாமே வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். சோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து எங்க சார்பா சொல்ல வேண்டிய ஆசைப்படுற விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான், சேஃபா இருங்க. இப்ப இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்ல சேஃப்டி வந்து, அதாவது நம்முடைய பர்சனல் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து கடைபிடிங்க, ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க, அது வரைக்கும் போதும். ரொம்ப சந்தோஷமா இருங்க. என்ன சொல்றது, நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அவங்களெல்லாம் உண்மையிலேயே. சீரியஸா டிக்டாக் திரும்பி வந்துடணும். ரொம்பவே சீக்கிரமா நீங்க வந்து இந்தியா வந்தீங்கன்னா சொல்லிருங்க, நாங்க எல்லாம் ஓடி வந்துருவோம் உங்களை பார்க்க. கண்டிப்பா உங்களை பார்க்கணும், வெயிட் பண்ணிட்டே. கண்டிப்பா எப்ப வர மாதிரி பிளான் அண்ணாக்கா? இப்போதைக்கு உங்களால வர முடியாது. இல்ல சிஸ்டர், அதான் இன்னும் ரெகுலர் ஃபிளைட் சர்வீஸ் வந்து இன்னும் ஓபன் பண்ணல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபிளைட் சர்வீஸ் மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ ரெகுலர் ஃபிளைட் சர்வீஸ் விட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து போவோம். அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளாவது ஊருக்கு போயிட்டு வரா மாதிரி தான் பிளான் இருக்கு. வருவோம், கண்டிப்பா வருவோம். வரும்போது எங்களுடைய டிராவல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஹைடன்னே கிடையாது, ஓப்பன் புக் மாதிரி. நான் அபிஷியல் டூர் போனாலும் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம், ஃபேமிலியோட ஊருக்கு போறதாலும் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நாங்க எங்க டிராவல் பண்றோம்ன்றது. அது வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டான ஹைடன்.
அனுப்பவா இல்ல இல்ல எடுக்கிறது ஒரே ஒரு நிமிஷம் ஓகே நான் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா சோ உங்க கூட பேசினது ரொம்ப ஹாப்பியா இருந்தது நான் ஏன்னா நீங்க எல்லாம் கேட்கணும்னு நினைச்ச க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்க யூடியூப்ல ஆல்ரெடி நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க நிறைய சோ இருந்தாலும் உங்க கூட ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவரா ஸ்பெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கறது என்னோட ஆசை சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் சோ உங்களுக்கும் கொஞ்சம் ஏதோ போர் அடிக்காம போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ சும்மா எனக்கு தெரிஞ்சதை கேட்டேன் சோ ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க பட் ஆனா முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டா தான் ஓகே நான் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா இந்த லைவ் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எடிட் பண்ணிட்டு வந்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விடாமுயற்சியா எங்களை சேஸ் பண்ணி புடிச்சு கடைசியில வந்து இன்டர்வியூ செக்ஷன் வரைக்கும் வந்ததுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் ஓகே எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்களும் சேஃபா இருங்க பாருங்க உலகம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது சிஸ்டர் அதனால வந்து இந்த இதை விட்டுட்டு எங்கேயும் நம்மளால போக முடியாது சுத்தி சுத்திக்கு தான் வரணும் அதனால கண்டிப்பா மீட் பண்ணுவோம் மீட் பண்ணும்போது வி கேன் ஏபிள் டு ஷேர் இட் ஓகேங்களா ஓகே சிஸ்டர் தேங்க் யூ ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே பாவம் பா இடமா இந்த பக்கம் இடமா